அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டா ஸ்டேஷன் கரி. சக்ரான் குழுவுக்கு உதவியவர் காத்தான்குடியில் கைது. அரசாங்கத்துடனான கூட்டமைப்பின் உறவு அரசியல் கபடத்தனமாகும். டக்ளஸ் தேவானந்தா. இலங்கையில் காரணமின்றி திடீரென இறக்கும் நபர்கள், மற்றும் ஒருவர் மரணம். சக்ரானின் பயிற்சி கூடமாக இயங்கிய விடுதி காத்தான்குடியில் சுற்றி வளைப்பு, தேடுதல் தீவிரம். தனியார் துறை ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். ஜாலில் கொள்ளையில் ஈடுபட்டதாக பெண்கள் உட்பட ஐவர் கைது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியான சக்ரானின் சகோதரனுக்கு மருத்துவ உதவி செய்த குற்றச்சாட்டில் காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்து விசாரணைக்காக கொழும்பு 4 மாடிக்கு கொண்டு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த 2018 வெடிவிபத்தொன்றில் சக்ரானின் சகோதரரான முகமது ரில்வான் காயமடைந்து வைத்தியசாலைக்கு செல்லாமல் மறைத்து வைத்து ஒல்லிக்குளம் முகாமில் இருந்து மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளார். அப்போது அவருக்கு மருத்துவ உதவிகள் செய்த குற்றச்சாட்டில் அரசு ஸ்தாபனம் ஒன்றில் கடமையாற்றி வரும் காத்தான்குடியைச் சேர்ந்த 40 வயதுடைய ஒருவரையே இவ்வாறு கைது செய்துள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி தெரிவித்தார். தேர்தல் நெருங்கியுள்ளதால் தமிழ் மக்கள் மத்தியில் தாம் இழந்துள்ள அரசியல் செல்வாக்கை மீண்டும் நிலைநிறுத்தவும், அரசியல் வறுமையிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொண்டு மக்களின் வாக்குகளை அபகரிப்பதற்காகவுமே தமிழரசு கட்சியினர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் சரணாகதியாகியுள்ளனர் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஆனால் காலம் கடந்த ஞானமாக கூட மக்களின் நலனுக்காக அவர்கள் எப்போதும் தம்மை மாற்றிக்கொள்ளவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடனான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சந்திப்பு குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், தமிழ் மக்களின் பெயரால் குறிப்பாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தரப்பினரது ஆட்சிக்கு எதிராக எதிர்ப்பு அரசியல் நடத்தியவர்கள் இன்று எமது அரசாங்கத்துடன் பேச வந்து கபடத்தனமும் உள்நோக்கமும் கொண்டதாகவுமே கருதப்படுகின்றது. கடந்த 5 வருடங்கள் நல்லாட்சியை பார்த்த சாரதியாக இருந்து நடத்தியவர்கள் அத்தருணத்தில் எமது மக்களின் அன்றாட பிரச்சனை முதற்கொண்டு அரசியல் பிரச்சனை வரை பலவற்றை பெற்றுக் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அப்போது எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாதிருந்தனர். இன்று மக்களின் நலன் காக்க முயல்வதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளது. இதைவிட 2008 வென்னியில் இறுதி யுத்தம் உக்கிரம் பெற்றிருந்த தருணத்தில் இதே மஹிந்த ராஜபக்ச தான் இந்நாட்டின் அதிகாரம் மிக்க ஜனாதிபதியாக இருந்தார். அன்று இதே கூட்டமைப்பினரை அவர் பேச அழைத்த போது மறுத்தார்கள். பாய் ஒத்தி மௌனிகளாக இருந்தார்கள். இவர்கள் அன்றும் இன்று போல நாட்டின் நிலைமையை உணர்ந்து இத்தகையதொரு நிலைப்பாட்டை எடுத்து இதே மக்களுக்காக பேசியிருந்தால் முடிந்து போன முள்ளிவாய்க்கால் துயரம் நடந்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. எமது மக்களின் வாழ்வியலையும் அவர்களது அபிலாசைகளையும் முடியுமானவரை காப்பாற்றியிருக்க முடிந்திருக்கும். ஆனால் இன்று கொரோனா என்ற தொற்றை காரணம் காட்டி பிரதமரை சந்தித்திருப்பது காலம் கடந்த ஞானம் போன்றது என்பதை விட உள்நோக்கம் கொண்டதாகவே கருதப்படுகின்றது என்று டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் காரணமின்றி திடீர் திடீரென விழுந்து இறக்கும் நபர்கள். மொனராகல சியம்பலாண்டு நகரத்தில் தனியார் நிதி நிறுவன கிளை முகாமியாளர் திடீரென உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 6 சியம்பலாண்டு பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார். திடீரென நோய்வாய்ப்பட்ட குறித்த நபர் 6 காலை 11:30 மணியளவில் சியம்பலாண்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போதே உயிரிழந்துள்ளார். குறித்த நபரின் வாயில் சளி போன்று காணப்பட்டாலும் அவர் விஷமருந்து குடித்தமைக்கான எவ்வித ஆதாரமும் காணப்படவில்லை என சியம்பலாண்டு வைத்தியசாலை வைத்தியர் தெரிவித்துள்ளார். இந்த மரணம் தொடர்பிலான பிரேத பரிசோதனை நேற்றைய தினம் மொனராகலை மாவட்ட வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. எனினும் மரணத்திற்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை. இந்நிலையில் சடலத்தின் பாகங்கள் வைத்திய பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இவரின் மரணம் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கொழும்பிலும் திடீரென நபர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் உள்ள கர்பலா பிரதேச கடற்கரையோரத்தில் உள்ள விடுதி ஒன்று இன்று மாலை சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. குறித்த விடுதி உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சூத்திரதாரி சக்ரான் தனது உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளித்த பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காத்தான்குடி போலீசார் மற்றும் கொழும்பிலிருந்து வருகை தந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் குறித்த விடுதியை சுற்றி வளைத்துள்ளனர். அதுடன் குறித்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக எமது காத்தான்குடி பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தனியார் துறை ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். கொரோனா காரணமாக நாடு முடக்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு தனியார் துறை ஊழியர்களுக்கும் வேலையிலிருந்து நீக்கப்பட மாட்டார்கள் என முடிவு செய்யப்பட்டுள்ளது.
நிறுவனங்கள் பணியில் இருக்கும் காலத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட கொடுப்பனவுகளுடன் சம்பளத்தையும் செலுத்த வேண்டுமென்றும் அடிப்படை சம்பளத்தில் 50% அல்லது 14,500 ரூபாய்க்கு மேல் செலுத்த வேண்டுமென்றும் உடன்படிக்கை செய்யப்பட்டது. நேற்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலில் தனியார் துறையையும் அதன் ஊழியர்களையும் பாதிக்காத பல சிறப்பு முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாக தொழிலுறவுகள் அமைச்சு அறிவித்தது. அதுடன் அடுத்த வாரம் முதல் சுகாதாரத்துறையின் ஆலோசனையுடன் நாட்டின் அனைத்து தனியார் நிறுவனங்களையும் திறந்து சேவைகளை வழங்கல் மற்றும் நாட்டின் பணியாளர்களை பாதுகாத்தல் ஆகியவை தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் நிறுவனங்கள் பணியில் இருக்கும் காலத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட கொடுப்பனவுகளுடன் சம்பளத்தையும் செலுத்த வேண்டுமென்றும் அடிப்படை சம்பளத்தில் 50% அல்லது 14,500 ரூபாய்க்கு மேல் செலுத்த வேண்டுமென்றும் உடன்படிக்கை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஊழியர் சேவை லாப நிதி, ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகியவற்றையும் முறையாக செலுத்தப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கை மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் மாத இறுதியில் இந்த குழு மீண்டும் கூடி நாட்டின் நிலைமைக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாயில் ஊரடங்கு வேளையில் தொடர்ச்சியாக 3 வீடுகளில் திருட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த ஐவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது. கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தரன் வீதி ஊரலு பகுதியில் மே மாதம் 1ஆம் தேதி ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த வேளையில் தொடர்ச்சியாக 3 வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டில் உள்ளவர்களை தாக்கி காயப்படுத்திவிட்டு வீட்டில் இருந்த பணம், நகைகள் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இச்சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் கோப்பாய் போலீசாருடன் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இணைந்து 2 பெண்கள் உள்ளடங்கலாக 5 பேரை நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கொள்ளையில் ஈடுபடுவதற்கு பயன்படுத்திய வாள், கோடாரி போன்ற ஆயுதங்களும், திருடிய நகைகளை அடைவி வைத்ததற்கான அடைவுச் சிட்டைகள் மற்றும் விற்பனை செய்ததற்கான சிட்டைகள், 2 சைக்கிள்கள், 485,000 ரூபாய் பணம் என்பவற்றினை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரிடமிருந்து 2.5 கிராம் கெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இளவாளை, மல்லாகம், ஒடுவில் பகுதியைச் சேர்ந்த 20 தொடக்கம், 35 வயதுடையவர்கள் என்றும் அவர்களை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த கைது நடவடிக்கையில் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வீரசிங்க, மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரான்சிஸ் ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com.